So now we see part 18. Here also the same indirect directives. 13th question. The headmaster advised us to switch off the fan when we left the class. So in that advice is there. That is changed as set to. Set to speaker must in the set. But listener, us are being the listener. So listener was set to a bringer. If I ask the illana, you just write set only. So here we write the headmaster set. Set to air. Inga inverted comma potuttu indathula condition vende 2 inda to 2 vende eduthanum idu vende actually imperative sentence kattalai vakyam switch off pannire appdin kattalai vakyam so imperative sentence undina inda condition 2 vende nama eduthanum switch off tap message change pannirunga so you write switch off the fan when in the V appingirathu illaya V appingirathu U appdin maaru he she idala vandhuna it is changed into I in the V appingirathu it refers to the second one it refers to the listener switch off the fans when you leave the class. நீ கிளாஸ் விட்டு வெளியில போறப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணு. சோ இந்த இடத்துல வி அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு இது வந்து ப்ளூரல் வி அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம் இந்த இடத்துல அஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம் சோ இந்த இடத்துல இந்த வி அப்படிங்கிறது என்ன மாத்தணும் யூ லெஃப்ட்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ் சோ இது சேஞ்ச் இன்டு பிரசன்ட் டென்ஸ் லெஃப்ட் அப்படினா பாஸ்ட் டென்ஸ் இந்த பாஸ்ட் டென்ஸ் என்ன மாத்தணும் நம்ம யூ ஆர் சேஞ்சிங் இன்டு பிரசன்ட் டென்ஸ் ரூல்ஸ் வந்து பாஸ்ட் ப்ரெசண்டா மாத்தணும் தென் லீவ் த கிளாஸ் இப்போ ஃபுல்லாக ஒரு டைம் படித்து பார்க்கணும் த ஹெட் மாஸ்டர் செட் டு அஸ் ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன்ஸ் வென் யூ லீவ் த கிளாஸ் அண்ட் யூ சீ த செகண்ட் ஒன் மதர் ஆஸ்க்ட் மீ ஹவ் ஐ ஹேவ் ரிட்டன் த டெஸ்ட் இந்த இடத்துல ஆஸ்க்ட்னு வருது ஆஸ்க்ட்னு வரப்போ கண்டிப்பாக இது வந்து க்வெஸ்சன் ஃபார்ம் இன்ட்ரோகேட்டிவ் கொஸ்டின் ஃபார்மாக தான் இருந்திருக்கும் இந்த இடத்துல செட்டு அப்படின்னு மாற்றிட்டோம் இந்த இடத்துல என்ன இருந்தோம் மதர் மதர் செட்டு மீ இந்த இடத்துல ரெண்டு பேர் ஸ்பீக்கர் பேசுபவர் லிசனர் கேட்பவர் ரெண்டு பேரும் இருக்கிறதுனால செட்டுன்னு போடுறேன் ஒருத்தர் மட்டும் இருந்தால் வெறும் செட் மட்டும்தான் வரும் இந்த டூ அப்படிங்கிறது வராது ஸோ மதர் செட்டு மீ இதில் ஹவு கேப்டல் லெட்டர் மாற்றிக்க இது இன்ட்ராகேட்டிவ் டைப் கொஸ்டின் டைப் கொஸ்டின் டைப் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல கண்டிஷன் கண்டிப்பாக எந்த கண்டிஷனும் எந்த கொஸ்டின் டைப்பில் வந்து ஹியர் நோ கண்டிஷன் ஹவுன்னு எழுதிட்டு இந்த வேர்ப் எங்கே வரும் இங்கே முன்னாடி வரும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த வேர்ப் வந்து இந்த கொஸ்டினாக மாறுறப்ப இந்த இடத்துல முன்னாடி வரும் அப்போ இந்த இடத்துல ஹேட்னு எழுதிக்கிறோம் வைங்க இந்த இடத்துல ஐ வந்து இட் இஸ் இட் ரெஃபர்ஸ் டு ஹவ் ஐ ஹேவ் ரிட்டன் த டெஸ்ட் மதர் ஆஸ்க்டு மீ என்ன கேட்குறப்பில் அப்போ இந்த இடத்துல ஐ அப்படிங்கிறது என்ன வரும் யூ இட் இஸ் சேஞ்ச் இன்டு யூ மதர் செட்டு மீ ஹவு இந்த ஹேர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் ஹவு ஹேர் யூ இந்த இடத்துல ரிட்டன் செகண்ட் ஒன் எப்பவுமே சேஞ்ச் ஆகாது தட் யூ ரைட் ஆஸ் இட் இஸ் போட்டு மறக்காமல் என்ன பண்ணணும் கொஸ்டின் மார்க் போட்டு இன்வெர்டட் கமா க்ளோஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சிடறோம் இதில் இந்த ஹேர் இருக்கு இல்லையா இந்த ஹேருங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஏன்னா இது வந்து பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் என்னவா சேஞ்ச் பண்ணணும் ப்ரெசன்ட் ஸோ இந்த இடத்துல யூ ரைட் ஹேவ் ஸோ ஹேருங்கிறத இங்கே ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டு அது பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் யூ ஆர் சேஞ்சிங்கிட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் ஸோ ஹவ் ஹேவ் யூ ரிட்டன் த டெஸ்ட் இதே வேற மாதிரி எழுதுறோம் இந்த அப்படியே ஹவு டிட் யூ ரைட் த டெஸ்ட்
In this way also you can write. In two ways you can write this answer, write the answer for this. Even that's a hair one. Hair on the way. எப்பவுமே கண்டிப்பா உள்ள வந்து டிட் அப்படிங்கிறது இருந்திருக்கும். உள்ள டிட்னு இருந்திருந்தாதான் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருப்போம், ஹேர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ ஹேர் அப்படின்னா உள்ள க்வெஸ்சன் வந்து டிட், டிட் மீன்ஸ் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸா உள்ள இருந்திருக்கும். அப்புறம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதை வந்து டிட், இந்த ஹேர் அப்படிங்கிறத டிட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து உள்ள டிட்னு வந்திருந்தா பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றிருக்கோம். இந்த கன்ஃபியூஸ் ஆகவே ஆகவில்ல. டிட்னா பாஸ்ட் டென்ஸ். க்வெஸ்சனில் அதாவது இன்டைரக்ட் டைரக்ட் ஃபார்மில் டிட்னு இருந்திருக்கும். இப்படி இருந்திருந்தா தான் இது என்னவா சேஞ்ச் பண்ணியிருப்போம், நம்ம ஹேர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருப்போம். டிட்னு இருந்திருந்தா தான் ஹேர்னு சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ ஹவு டிட் யூ ரைட், இதுக்கு கண்டிப்பாக ப்ரெசென்ட்டாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல டிட் வரப்போ டிட் ப்ளஸ் விவர் ஃபார்மேஷனே வந்து டிட் ப்ளஸ் விவர். ஸோ ஹவு டிட் யூ ரைட் த டெஸ்ட். இது இஃப் யூ ஃபைண்ட் டிஃபிகல்ட் யூ கேன் செலக்ட் த ஃபர்ஸ்ட் டே, இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இந்த ஹேர் வந்து முன்னாட கொண்டு வந்து ஹேர் என்னவோ சேஞ்ச் ஆகுது ஹேவ் அப்படின்னு எழுதி ரைட் த டெஸ்ட். தேங்க்யூ.